எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவத்தா மீனாட்சியோட இருந்தால எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இங்க வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், அத்தங்க இருக்கிற பெரியவங்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூரிய அண்ணன் அண்ணன், இப்பவும் சொல்றேன், நீங்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் எப்பவுமே நல்லா இருப்பாங்கன்னே. என்ன போல ஒரு ஹீரோவா இருக்கீங்க. உங்க தம்பியும் கார்த்திபரும் ஹீரோவா இருக்காரு. எல்லா மற்றவங்களும் எல்லா பெருமாரியும் நல்ல இடத்துல இருக்கீங்க. நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. உங்களை நல்லா வச்சிருக்காங்க ரசிகர்கள். ஆனா அந்த வர அமௌண்ட்டை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு பேசாம சாப்பிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு பெரிய செய்ய முடியாத விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உதாரணமாக இன்னைக்கு அடுத்தடுத்து நம்ம டூடின்ற ஒரு கம்பெனியில் நிறையா படம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிறையா பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கம்பெனியில் மற்ற எல்லாமே பார்த்துக்கிறாங்க, மற்றவங்க நமக்குன்னு அப்படின்னு அவங்க வாடகை இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது. என்னதான் பணம் போட்டு பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்துக்கிட்டாலும் கூட டெய்லி அந்த படம் என்ன போகுது, என்ன கணக்கு வழக்காது, அது ஆடிட்டு ஏதோ ஒரு கண்டிப்பாக சூரியன் கார்த்திக் பிறகு ஈடுபட்டு தான் இருக்கும். இப்போ எதுக்கு அது கூட வேண்ட நடிப்போட இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது இல்லை, அதையும் தாண்டி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டே நினைக்கிறாங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு அது கல்வியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும் வேலையாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே நினைக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னே நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அது காரணம் உங்கள் கூட இருக்கவங்க அப்படி இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எப்படி இப்போ இந்த போஸ்டை வந்து இந்த ஃப்ளெக்ஸை வந்து இப்படி இந்த ஃப்ளெக்ஸை நிற்கிது, இதுக்கு பின்னாடி எப்படி இந்த சவுக்கு இப்படி தாங்கி நிற்கிறதோ அந்த மாதிரி தான் நான் ராஜசேர் பங்காளியை நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டூடி கம்பெனியில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு பின்னாடி இருக்கிற சவுக்கு மாதிரி அப்படி தாங்கி நிற்கிறாங்க. அந்த வெளியில் தெரியாது அவ்வளோ இன்னொரு ஒன் மேன் அவர் அவ்வளோ பார்த்துக்கிறாரு. அவருக்கு கூட இருக்க எல்லாருமே, அது கார்த்திக் பங்காளியாக இருக்கட்டும், விஜய் நன்னா இருக்கட்டும், டூடியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே ரொம்ப உண்மையாக அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்காங்க. அதனால தான் எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்பா ராஜகிரண் அப்பா அவர்களுக்கு வணக்கங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்பா. அந்த ஒழுக்கத்துக்கும் உண்மைக்கும் ஒரு உதாரணமாக நீங்கள் இருக்கீங்கப்பா, ரோல் மாடலாக நீங்கள் இருக்கீங்கப்பா. நீங்கள் இருந்த சினிமாவில், நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற சினிமாவில் நாங்கள்லாம் வந்து நான்லாம் வந்து இப்படி இருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கப்பா. அதான் முத்தியா பங்காளன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வேட்டி ஏற்றி கட்டின முடியாது, எல்லாம் கட்டிட முடியாதுங்கண்ணே. அதுக்கு ஒரு ஒரு அழகு இருக்குண்ணே. தொடையை காட்டின எல்லாம் கட்டிட முடியுமா? தொடையை காட்டுக்கு ஒரு அழகு வேணும்ண்ணே, ஒரு கெத்து வேணும்னு சொல்லுவாப்புல. அப்படி இருக்கப்ப சொல்லுவாப்புல, இந்த படத்தை பார்த்துக்கப்ப சொல்லுவாப்புல, காத்துக்கு ஏற்றி கட்டி இப்படி கட்டினான மனுஷன் அப்படி ஒரு அழகா இருக்காண்டு. அதே மாதிரி நீங்கள் அந்த அப்போ இன்னும் இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னும் 25 வருஷம் கழிச்சுனால நீங்கள் வேட்டி வெட்டி கட்டினீங்க, அது தனி அழகு தாங்கப்பா, அது தனி கெத்து தாங்கப்பா. அந்த இறைவன் வந்து எப்பயும் அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறீங்கப்பா. கார்த்தி பிரதர், எல்லாரும் சொன்ன மாதிரி தான் பிரதர், முழு மூச்சா நீங்கள் உழைக்கிறீங்க பிரதர். தேவையில்லாமல் எதையும் பேசுறது கிடையாது. முழுமையாக ஒரு படத்துக்குள்ள அந்த கதைக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே கேட்டுறீங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்புக்கு வர்றீங்க. வந்ததுக்கப்புறம் நடிக்கிறீங்க. உங்கள் கூட சக நடிகர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். ஆனால் முழுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்புப்படணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த உழைப்புப்பட்டுட்டே இருக்கீங்க. ஒரு பயிட்டுன்னா அந்த பயிட்டுக்கு என்ன மெனக்கடணும், நாளைக்கு பயிட்டுனா அது முதல் நாள் அந்த பயிட்டுக்கு என்ன மெனக்கடணும் அப்படின்ற வரைக்கும் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க, பேசிக்கிறீங்கன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே ஒரு டான்ஸ் இருந்தாலும் அதே தான், நீங்கள் அந்த மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறீங்க, என்ன பண்ணணும் அப்படின்றீங்க, எந்த மூமெண்ட் வரும், எந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பண்ணணும், எந்த மூமெண்ட் நம்ம வேண்டாம், இல்லை பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட், சூரியனை ஈஸியாக பண்ணிடுவாப்பில், நான் பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு படத்துக்குள்ள அவ்வளோ மெனக்கட்டைங்க பிறகு அது அதுக்கு தான் பிறகு அந்த இறைவன் உங்களை இந்த இடத்த வச்சுருக்காரு. இந்த மேலும் மேலும் நீங்கள் உச்சத்தில் இருப்பீங்க நீங்கள். ஆமாம், அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்ல முடியாது, என்ன அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க என்னன்னு தெரியல, நம்ம நண்பர் கேட்டாங்க, நான் அம்மாவா எப்படி இப்படி அம்மாவா நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன பண்ணு தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னு நான் சொன்னீங்க. அதுதாங்க நீங்கள் அம்மாவா இருக்கீங்க, எதுவுமே தெரியாதனால தான் நீங்கள் அம்மாவா இருக்கீங்க. அதனால உங்க எல்லாத்துக்கும் பிடிக்குது. எனக்கு வந்து என் பசங்க என்ன ஒரு 20 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அம்மாவே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீ எப்பவுமே இப்படியே இருக்கா. அதான் காலகு அதீதி. அதீதி வந்து உண்மைய, அதாவது சங்கர்சர் வந்து கண்டிப்பா பிரம்மாண்ட இயக்குனர். அவர் நினைச்சிருந்தாலும் நல்லா யோசிச்சு வெயிட் பண்ணி எந்த மாதிரி டேரக்டர்கிட்ட ஒரு மாதிரி ஸ்டைலா அப்படி பயங்கரமா அவர் பல கோடி பின்னாடி பாட்டுக்கு பின்னாடி செலவு பண்ணி அப்படி இருக்கலாம், நம்ம மகளை இறக்கணும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம். ஆனா இல்ல, அவர் தெளிவா கரெக்டான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி, கரெக்டான ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணி, கரெக்டான ஒரு டைரக்டரை சூஸ் பண்ணி இங்க இறக்கி விடுவோம் ஃபர்ஸ்ட். அந்த மக்கள், நம்ம மண் சார்ந்த மக்கள், தென் மாவட்ட மக்கள், நம்ம மண் சார்ந்த ஃபர்ஸ்ட் எப்ப நம்மளே நம்ம மண்ணுக்கு பிடிக்குதோ, நம்ம மக்களுக்கு பிடிக்குதோ, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அது அப்படின்னு கண்டிப்பா சொல்றேன். உண்மைக்கு இன்னைக்கு முத்தியாவோட வேற எதுவும் வேண்டாம். அப்படி ஒரு ஒரு இயக்குனர் எல்லாம் முக்கியமான இடத்துல, நம்ம மனசார்ந்து படம் பண்ணக்கூடிய இயக்குனர் முக்கியமான இடத்துல பங்காளி நீங்க இருக்கீங்க. பங்காளி அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்றாங்க, ஏன் நீங்க இப்படி வரலாமே, இந்த பக்கம் வந்த படம் பக்கத்து பக்கம் வந்தாங்க, ஏன் கேமரா தூக்கிட்டு வர மாட்டேன்றீங்க. வர்றப்போ வாங்க, அது வரைக்கும் நீங்க அங்கிட்டே இருங்க. ஏன்டா அப்பதான் உங்ககிட்ட கல்லா கல்லா கட்ட முடியும். நீங்க வர இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ஸ்டைலான கம்பெனி பத்து போயிருவீங்க. மனசார்ந்து ஒரு சார்ந்த வேணும். எப்படி நீங்க மேடையில் அந்த அம்மாவும் அப்பாவும் ஏத்துனீங்களோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா ஏத்து அவங்க எதுவுமே பேசல, ரெண்டு வார்த்தை மைக்க கொடுத்தாங்க. என்ன பார்த்தா ஆத்தா அப்படியே ஒரு கண் கலங்கிருச்சு. எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் குடும்பம் வந்திருந்தாங்க, நாம அங்க இருக்க 900 பாதிப்பு என் குடும்பத்தையும் இப்ப 4 நம்ம குடும்பத்தை உட்கார்ந்துச்சு. ஊர்ல வெளியில வந்தோன்னா வீட்டுக்கு வந்தோன்னா எங்க அம்மா கேட்கும் என்னமோ மாதிரி அந்த பிள்ளை. அந்த அம்மா வந்து ஆள் செக்க செவேன்னு இருக்குடா, அப்படி இருக்குடா, என்னத்தையும் நான் கண்ணகரேன்னு இருக்கு பார்த்தா அப்படி செக்க செவேன்றது மனுஷன் பொம்பளை ஏறணும்னு பொசுக்குண்டு அழுதுபட்டா அப்படி இருந்துச்சு. அதுதான் அதை ஒரு எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இடம். அப்படி அதனாலதான் நீங்க அப்படி கதை பிடிக்கிறீங்க. அதனால உங்க கதையில ஏன் ஒரு ஒரு எதிரி ஒருத்தன் பேசுறான்னு எதிரி நம்ம நம்ம வீட்டுக்கு எதிரி பேசுற மாதிரி இருக்கு, நம்ம வீட்டுக்கு எத்தனை ஒருத்தன் பேசுற மாதிரி இருக்கு, நம்ம வீட்டு நண்பன் பேசுற மாதிரி இருக்கு, நம்ம மாமா பேசுற மாதிரி இருக்கு, நம்ம பெரியப்பா பேசுற மாதிரி இருக்குது. அந்த மனசார்ந்த ஆளை நீங்க அங்க அதை உணர்ந்து, நீங்க அங்க வளர்ந்து, நீங்க அதை படிச்சதுனாலதான் உங்களுக்கு தெளிவா படம் பண்ண முடியுது. இல்லாட்டா ஒரு இயக்குனர் ஒரு சாயல் ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்றப்போ மொத படத்தோட வாய்ப்பு இதே சாயல் வருதே என்ன படம் அப்படி யோசிப்பாங்க. இல்ல முத்தியா வர எல்லா படத்தும் எல்லாரும் கையை கட்டினாலும் எல்லா ஹீரோவும் ஏத்தி கட்டினாலும், ஏன் காமெடி மறக்கணும் ஏத்தி ஏத்தி விட்டுறாப்ல, ஏத்தி கட்டினாலும் ஒரே மாதிரியா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, எல்லா படம் ஓடுதா இல்லையா? அப்ப அதுக்குள்ள வெவ்வேறு கதை இருக்குல்ல. கிராமத்துக்குள்ள மனுஷன் வந்து ஒரு கதை தான் இருக்கா, ஒரு கோபம் தான் இருக்கா, ஒரு பாசம் தான் இருக்கா, பாசத்துல பல வகை இருக்குல்ல, கோபத்துக்கு பல இடத்த இருக்குல்ல. இப்படி உறவுகள் இருந்தால் ஏக இன்னும் 100 படம் கூட பண்ணலாம், இன்னும் 500 படம் பண்ணலாம் மனசார்ந்த படங்கள். அதனால உங்களுக்கு உங்களுக்கு எது தெளிவா நீங்க அடிக்கிறீங்க சிக்ஸ், நீங்க அதவே அதிலே கிளியரா இருந்த பிரதர், அதே உங்களை கரெக்டு. அதீதி வந்து என்னன்னா ஒரு வண்டி அங்கிட்டு பண்ணி வந்துச்சு. அதனால அதீதி சொன்ன ஒரு 40 படம் 50 படம் நடிச்ச ஒரு பொண்ணுக்கு என்னது அது உண்மை. அதான் பிரதர் ஒரு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றோம், எனக்குலாம் கொஞ்சம் இந்த சக்கரச்சலும் அழகான பொண்ணு ஒரு சின்ன தயக்கம் தாழ்வு மனப்பான் போய் கையை கொடுக்கலாமா வேண்டாமா, பெடுக்குன்னு திரும்பி எதாவது பார்த்துருவார்களா, ஒரு சின்ன பதக்கம் வந்துகிட்டே இருக்கும், எப்படி ஒரு 4 அஞ்சு நாள் ஆகட்டும், அப்புறம்லயே சப்பேட்டு காய் ஐ எம் ஸ்யூரி பிகாஸ் காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு சாயிலாம் நினைப்பினாங்க. பூரா பாம்பேக்கார பிள்ளைங்க தான் வருங்க, நம்ம போய் அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஹீரோ டக்குன்னு போய் பேசிடுவாங்க, நம்ம அப்படியே தயங்கி 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 நிற்குங்க. அப்படி டக்குன்னு அந்த காமெடியன்ஸ் திரும்பி பார்க்குறப்ப ஒரு காமெடியன் தொடர மாதிரி இருக்குங்க, அதுக்கு அப்படியே பார்க்குங்க தொடரலாமா வேணாமான்ட்டு நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வந்தப்பில நீங்க பக்கத்துல தொட்டுக்கோங்க, ஹீரோ இருக்காரு அங்க தொடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் நாள் இந்த சாமி முத நாள் அது ஹலோ சூரியன் சூரிய சார் எப்படி இருக்கீங்க, கை சூப்பர், உங்க படங்களா பார்ப்பேன், என்னங்க நான் பயந்து போயிட்டு என்னடா இது சங்கர்சர பொண்ணுதான் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. கொஞ்சம் கூட ஒரு இங்கிலீஷ் கை பவர் என்ன பவர் ஏதோ சொன்னீங்க கை பவர் அதான் ஹைப்பர் பர் பர் அதான் அந்த ஹைப்பர் பொண்ணுதே அது 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 வந்து தூளுக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 இதுக்கு யாரு வந்தாலும் ஹாப்பியா ஜாலியா நல்லா பேசிட்டு ரொம்ப சீரியஸான ஒரு சீன் போயிட்டு இருக்கும், அப்படி ஒரு எமோஷனான சீன் போகும். ஓடியாந்து கிட்ட வந்துடல சுரி சார் சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது அப்படியே பிரதரை பார்ப்பேன் ஹீரோவை பார்ப்பேன். அவர்ல 5 கேள்வி நான் நிறைய சொல்லிட்டேன் முடியல, நீங்க கிட்ட சொல்லி இரு தேதி இல்ல சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது தெரியல, ஏன்னா மண்டே அடுத்த நாள் வரும் அதனால சண்டே வந்துருச்சு. கடவுளே கர்த்தரே காமராசரே என்னையாவது கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நேரம் பிரதர் என்ன பிரதர் இப்படி இல்லை அந்த கீழே பிரதர் என்ன பிரதர் குழந்தை தலைமை இருக்கு வந்து 2 கேள்வி கழிச்சு பிரதர் 2000 பஞ்சு போட்டு போயிடுச்சு காலையில் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க.
காசு கொடுத்து சாப்பிட்றான்னு என்னான்னு தெரியலையே, பிரியாணி அப்படின்னு ஓடி போச்சு. ஐயோ கடவுளே. அப்புறம் நான் பார்த்தேன், எப்பவுமே பார்த்தாரு, எப்பவுமே பார்த்தாரு. ஒரே ஒரு சீன் ஒன்று, ஒரு வாட்டருக்கு என்னால் வந்து ஹீரோவும் நான் வந்து அந்த இல்லை வீட்டில் பிரேசராசார் வீட்டில் போயிட்டு சண்டை போடலாம். அப்போ அது வந்து சைக்கிள் நிப்பாட்டிட்டு வந்து ஒரு வாட்டருக்கு நிறுத்தி என் மேலே எரியணும், ரெடி ஆக்சன் அப்படின்னு சார் டேரக்டர் கேட்க இப்படி போகலாமா சார், முத்தியப்ப சொல்ல முடியல, கொஞ்சம் அறுவல் எடுத்த அப்படின்னா கூட அண்ணே வச்சு எடுங்கன்னு வாப்பிடல. பங்காளி என்ன புரியல, வச்சு எடுங்கண்டா என்ன வச்சு, என்ன கட்டையில வச்சு எடுக்கிறாங்க, நீங்க விட வச்சு எடுங்கன்றீங்க, இல்லை அந்த இது பாருங்க சோல்டு அவங்க கரெக்டாக அப்படின்ட்டு இல்ல இந்த கை பா டேரக்டர் வெட்டி காட்டுங்க என்ன இல்லை அது மாதிரி அதிர்த்தி சொன்னாப்புல இந்த கேளை தூக்கி டவுன் அது பாதே அது சும்மாவே அந்த 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 கைப்பொருள் இருந்த பொண்ணு சரி விடுமா அப்படி போட்டுச்சு டம்முன்னு போட்டுச்சு. நான் லேசா ஓகே கட்டு சரியா விழுகல அப்படின்ட்டு அப்படியே பார்த்து இப்படி அஸ்தம் பார்த்து அஸ்தம் போஸ்டா பாஸ்டா வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி ரெடி கேமரா போன் ஆக்சிடென்ட் டம்முன்னு பொங்காளி உங்க அதிதிட்டு சொல்லுங்க கொஞ்சம் பாஸ்டா அறிவிட்டுங்க பொங்காளி முடியல பொங்காளி அண்ணே அது ஒண்ணு என்ன வாட்டருக்கு என்ன திருப்பி நம்ம செல்ல பண்ணிட்டு செல்ல பண்ணிப்பாங்க இங்க பாருங்க அதே அதே என்னைய பாருங்க இங்க பாருங்க அவ்வளவு ஒண்ணு கேமரா கேமரா பின்னாடி எடுக்கல இங்க இருந்து அப்படி போடுங்க அப்படி அண்ணா நீங்க சென்டர்ல வாங்கினே சென்டர்ல வாங்க சென்டர் ஆமா போய் அளந்து அப்படி வாங்க மண்டையில கொண்டு சும்மா சென்டர் பண்ணி டம்முட்டு இருந்துச்சா மொத்தம் அஞ்சு அடி திரும்பி பார்த்து சரியா வரேன் பிரதாசராசர் என்ன சொன்னாரு அது வாக்கணுங்க வாக்கணுங்க சொல்லா வச்சலாம் 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 அப்ப அதே ஒண்ணு அவ்வளவு வாங்க எல்லாம் எல்லாம் போங்க நான் பாத்துக்கிறேன் நான் பாருங்க கேமரா இவங்க எல்லாமே கேமராக்கு ஒன்றடி பின்னாடினு இருந்தாங்க அவர் ஒரு ஆறு அடி பின்னாடி அப்படியே முத்தியாவை பார்த்தேன் ஒன்றடிக்கு பின்னாடி இந்த வெளி வெளிக்கு இந்த மனுஷன் யாரும் ஆறு அடி பின்னாடி உண்மைப்பா நம்மளை கொல்ல மாட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு நின்றுப்பாங்க அன்னைக்கே என்ன பண்ண ஒரு ஒரு நாலு அஞ்சு அடி பின்னாடி தள்ளி இது ஜெய மனுஷன் பாருங்க ஈஸி நேக்குது அங்கே பாருங்க புஷ் அது புஷ் பண்ணா போதும் அவ்வளோ அது நேக்காண்டு அந்த கேனோட கீழே இருக்கு பார்த்தீங்களா மாஸ்டர் அது வந்து டம்முன்னு அடிச்சிச்சு அடிச்சோன்னே கீழே விழுந்து அந்த கீழே விழுந்து நான் எந்திரிக்கல எந்திரிச்சவங்க எறிகிறாங்க எந்திரிச்சோம்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் நானா பண்ணிட்டு லாஸ்ட் தெரியல வலிக்குதுன்ட்டு இல்லை வலிக்குதுங்க வலிக்குது செத்து போயிருவேன் அப்படியே போயிட்டு அப்புறம் சார் என்ன என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் பின்னாடி விட்டாடி போயிட்டு கொஞ்சம் கூட பேர் சொல்றாங்களே நம்ம கொஞ்சம் ஐப்பரை குறப்போம் அப்பெல்லாம் கிடையாது அதே ஐப்பரிலே இருந்த என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷன் அப்படி ஒரு இயல்பா நடிக்கிற பொண்ணு கரெக்டா அதே மாதிரி பண்ணுங்க ஆனா ஒரு சின்ன ஒரு சாங் பாருங்க ரெண்டு ஒரு லைனோட அவ்வளவு ரியாக்ஷன் அவ்வளோ ரியாக்ஷன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு டான்ஸு மாஸ்டர் சொன்ன மாதிரி முதல் கீரையுமே இப்படி ஒரு டான்ஸர் சாதாரண செய்யலப்பா அந்த அளவுக்கு ஆடுறீங்க சூப்பர் சிலருந்து சும்மா இருக்கப்பா நீங்கள் காமெடி ஆக்டர் சூரியோட படங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அந்த டான்ஸர்ஸ் அந்த அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இப்போ நம்மளை பார்த்து நம்ம டான்ஸர்ஸ் சோபி மாஸ்டர்லாம் இருக்காங்க சாண்டி மாஸ்டர்க்கெலாம் தெரியும் சில நேரத்தில் அவங்களே என்ன கேட்பாங்க நாங்கள் போடுற மூமெண்ட் போட்டோம்னா நீங்கள் போடுற மூமெண்ட் நாங்கள் போடட்டோமான்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜாக்கியண்ணே சிறப்புண்ணே பட் எத்தனை வினோதிக்கு தங்கச்சி எவ்வளோ பேர் காஸ்டியூம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி காஸ்டியூம் கொடுக்க முடியுமா எங்கள் அண்ணன் வந்த காஸ்டியூம் பார்க்க முடியுமா சாதாரண விஷயம் அந்த காஸ்டியூம் எங்கள் மும்பை அண்ணே மும்பை கத்தாரானே எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வராங்க அந்த காஸ்டியூம் சாதாரண காஸ்டியூம் கிடையாது அஞ்சு கையில வாங்கி ஆளுக்கு நம்ம கிழிச்சு ரெண்டு ரெண்டு மூட்டு மூட்டு கொண்டு வந்து தச்சு போட்டு வந்துட்டா இருக்காங்க என்ன நேம் கேட்டு என்ன என்ன நேண்டா இதே மாடலு அண்ணா இல்லைண்ணே நீங்கள் கைதி காலு போய் உட்காந்துருந்தாரா கைதியை கிட்ட வந்துருக்கா நினைச்சேன் ஓப்பன் பண்ண அப்புறம் என்னென்ன பேண்ட் மாதிரி போட்டுருக்கீங்க இல்லை தம்பி இதுதான் தம்பி பேசுறேன் அண்ணா புரியல நான் பேசுறேன் இதுதான் தம்பி பேசுறேன் ஏன் ரொம்ப வருஷமா நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு நான் அப்படி கண்டினியூ பண்ணிட்டேன் அண்ணன் வேற லெவல்னே சூப்பராக இருக்குண்ணே செம்மையாக இருக்கேன் உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க
Yang lain, 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 yang